அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆந்தையை பற்றியும் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான விரதத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஆந்தையை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா லக்ஷ்மி தேவி ரொம்பவுமே மனமகிழ்ச்சி அடைவாங்களாம். அப்படி என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் அருட்பார்வை கிடைக்கும். இந்த பதிவை தொடர்ந்து நம்மக்கிட்ட இறைவனோட ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா இறைவனோட ஆற்றலோட கூடிய ஒரு மாலையை நம்ம கழுத்தில் அணிவிச்சுக்கலாம். இந்த மாலையை நம்ம அணிவிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கிற கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் அனைத்துமே நம்மளை விட்டு விலகும். அந்த மாலை தான் நம்ம கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை 108 மணிகளான ஒரிஜினல் கருங்காலி மரத்தாலான கருங்காலி மாலை. இந்த மாலையை உபயோகப்படுத்தும் போது நமக்கு எதிரிகள் கூட நண்பர்கள் ஆகுவாங்க. இது ரொம்பவுமே பிரத்யேகமாக யாகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டதுனால இந்த மாலையை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய பாசிட்டிவான வைப்புகள் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு அனைத்துமே வெற்றிகள் தான் நடக்கும். இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாலையை வாங்கி நீங்களும் பயனடைங்க. இந்த மாலையை தொடர்ந்து மகாலட்சுமி வாகனமாக இருக்கிற ஆந்தையை பற்றியும் ஆந்தையை வழிபாடு செஞ்சோம்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்ப்பதற்கே அச்சுறுத்தலாக இருக்கிற ஆந்தையை பல்வேறு கோணங்களில் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. முந்தைய காலங்களில் ஆந்தையை மரணத்தோட அறிகுறியாக பார்த்து வந்துட்டுருக்குறாங்க. அந்த ஆந்தையோட அலறல் சத்தம் கேட்டாலே அந்த ஊரில் யாராக இருந்தாலும் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயத்தோடையே இன்றைய வரைக்கும் நம்மளும் இருந்துட்டுருக்குறோம். இதனால் சில ஆந்தையை வெறுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆந்தையை கண்டோம் அப்படின்னா கல்லை கொண்டு எரித்து அதை விரட்டி விட்டுருவோம். ஆந்தை வந்து சொந்தமாக கூடு கட்டுறதை விட மற்ற பறவைகளோட ஆதரவற்ற கூட்டை அதிகமாக விரும்புமா? தேவி மகாலட்சுமியோட வாகனமாக இருக்கிறது ஆந்தை மட்டும்தானா? வட இந்திய மக்கள் எல்லோருமே ஆந்தையை வாகனமாக கொண்டு லக்ஷ்மியோட அம்சமாக கொண்டு அதிகமாக வழிபாடு செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னமும் இந்த மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிற ஆந்தையை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கலாம். விவசாயிகளின் உற்ற நண்பனாக ஆந்தை கருதுகிறோம். அதே மாதிரி வயல்களை சேதப்படுத்துகிற எலிகளை சாப்பிட்டு விவசாயத்துக்கு பெரிதுமே உதவி செஞ்சிட்ருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஆந்தையை அவசகுணமாக கருதி ஆந்தையை பார்த்த உடனேயுமே அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய தவறு. லக்ஷ்மி வந்து மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக இருக்கிற கருடன் மாதிரியே தான் லக்ஷ்மி தேவிக்கும் பிரத்யேகமாக ஒரு ஆந்தை வாகனமாக இருக்கு. இது வந்து பலருமே அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வட இந்திய மக்கள் தங்களின் வீட்டு கூரையில் ஆந்தைக்கு கூடு கட்டி அதுக்கான ஒரு அலறல் சத்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த அலறல் சத்தம் வந்து அவங்க சுபசகுணமாக கருதிட்டுருக்கிறாங்க. இதனால் அவங்க சுப காரியங்கள் நடத்தவிருக்கும் வீட்டில் ஆந்தை சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா லக்ஷ்மியோட சம்பந்தம் கிடைத்தது அப்படின்னும் லக்ஷ்மியோட அருட்பார்வை பட்டது அப்படின்னும் இன்னைய வரைக்கும் நினச்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் கிளம்பும் போது ஆந்தையை பார்த்தாங்க அப்படின்னு உறுதியாக போகிற காரியம் அமோக வெற்றி அடையும் அப்படின்னு நினைப்பாங்க. தென்னிந்திய மக்களோ இதை வந்து அவசகுணமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. வடக்கில் இருக்கிறவங்க ஆந்தை அலறிச்சு அப்படின்னா சுபமாகவும் மற்ற திசையில் ஆந்தையோட குரல் கேட்டுச்சு அப்படின்னா அபசகுணம் அப்படின்னும் எல்லோருமே ஆறுடம் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஆந்தையோட பார்வை திறன் அதிகம் அப்படிங்கிறதுனால அதனால தான் வெகு தொலைவில் இருக்கிற இறையை கூட தெல்ல தெளிவாக அதனால் பார்க்க முடியுமா? அதனால் அதன் முட்டையோட வடிவம் கண்கள் இருக்கிறதாகவும் இந்த ஆந்தைக்கு முட்டையளவு பெரிய கண்கள் இருக்கிறதுனால மற்ற திசைகளை பார்க்கறதுக்கு மொத்த தலையையும 270 டிகிரி கோணம் வரைக்கும் திருப்பி பார்க்கும் ஆற்றல் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகல் முழுவதுமே தூங்கி இரவுல வேட்டையாடும் அப்படிங்கிறதுனால ஆந்தை வலுவான நகங்களோட வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்குது. இதற்கு 3 இமைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இமைக்க, தூங்க, கண்களை சுத்தம் செய்ய அப்படின்னு தனித்தனியா 3 இமைகள் இருக்குது. அதனோட இறக்கை வந்து ரொம்பவுமே மென்மையானதா இருக்கிறதுனால இறையை நெருங்கும் வரைக்கும் இறையால அதனை உணரவே முடியவே முடியாதான். அதனாலதான் இரவுல ஆந்தையோட அலறல் சத்தம் சுப பலன்களை கிடைக்கும் அப்படின்னும் இது நிச்சயமா நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டில் ஆந்தையோட சத்தம் அலறுதோ அந்த வீட்டில் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும், செல்வ வளமும் கண்டிப்பாக பெருகும். கோவில் மரங்களில் இருக்கிறது மாதிரி ஆந்தை அலறிச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குதான். அதனால் கண்டிப்பாக நம்மளும் இனிமேட்டுக்கு ஆந்தையை பார்த்தா அடிக்கிறதோ பயப்படுறதோ கண்டிப்பாக கூடாது. இனிமேட்டுக்கு மகாலட்சுமி சொரூபமாக இருக்கிற இந்த ஆந்தையை மகாலட்சுமியாக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆந்தையோட சத்தம்
ஓடாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆந்தை வந்து அலறும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் நிறைய இருக்குது. நவ கிரகங்களோட அடிப்படையில் 1 அல்லது 9 வரையிலான இருக்கிற எண்ணிக்கையில் ஆந்தை அலறும் பலன்கள் கூறப்படுது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இத்தனை பெருமை வாய்ந்த ஆந்தையாரை கிரேக்கர்கள் ஐரோப்பிய மக்கள் அறிவோட கடவுளாகவும் கருதி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆந்தை வந்து புத்தி கூர்மை உள்ள பறவை அப்படின்னும் சொல்கிறாங்க. இரவில் அரசன் அப்படின்னும் விவசாயத்தோட நண்பன் அப்படின்னும் லக்ஷ்மியோட வாகனம் அப்படின்னும் செல்வம் தரும் பறவை அப்படின்னும் மக்களுக்கு நல்லதை மட்டும் செய்கிற ஆந்தையை பல்வேறு விதமாக மக்கள் பல்வேறு வகையாக வழிபாடு செஞ்சு இந்த ஆந்தைக்கு கூடு கட்டியும் வழிபாடு செய்கிறாங்க. இத்தனை சிறப்புடைய ஆந்தையை, அதாவது லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த வாகனத்தை இனிமேட்டுக்கு யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா துரத்துறதோ பயம்படுறதோ கூடவே கூடாது. உங்கள் வீட்டில் இந்த ஆந்தையோட படம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக லக்ஷ்மியோட அருட்கடாட்சம் உங்கள் வீட்டில் படும் அப்படின்னும் குபேரரோட அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பண வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலருமே நிறைய விதமாக விரும்பிட்டுருக்குறோம். அதாவது தடையின்றி வருமானம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக நினச்சிட்டு இருக்கிறவங்க யோசிச்சுட்டுருக்கிறவங்க உங்கள் கையில் பணம் வர்றதில் தடை ஏற்பட்டுருக்குறேன்னு நினைக்கிறவங்க கொடுத்த கடன் திரும்ப முடியாமல் அதை திருப்பி வாங்கவும் முடியாமல் நமக்கு பல சிக்கல்கள் ஏற்படுத்திட்டுருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிப்பட்டவங்க எல்லோருமே அன்னை மகாலட்சுமியோட அருள் பார்வை கிடச்சிச்சு அப்படின்னா போதும். நமக்கு பணம் தடையின்றி வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு தேடிய கடாட்சம் கிடைச்சிரும். குபேந்திரோட பார்வை பற்றிச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லாமே வெற்றி தான். அப்படி நம்ம என்ன பண்ணலான்னா அப்படிப்பட்டவங்க மகாலட்சுமி கடாட்சத்தோட கூடிய இந்த ஆந்தையோட படத்தை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்யுங்க. எந்த அளவுக்கு நம்ம மகாலட்சுமியோட படத்தை வாங்கி வழிபாடு செய்கிறோமோ, அதுவும் ஆந்தையுடன் கூடிய படத்தை வாங்கி வழிபாடு செய்கிறோமோ, அந்தளவுக்கு லட்சுமி கடாட்சங்களும் வீட்டில் சுப காரியங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு தொழில் செய்யும் பணப்பெட்டியில் சிகப்பு பட்டு துணியால் அலங்கரித்து மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஆந்தை படத்தை வச்சு மகாலட்சுமியோட மந்திரத்தை 1008 முறை மனதில் கூறி நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் விசேஷ திருநாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு தொடங்குங்க. இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அந்த செல்வம் நிலையாகவும் இருக்கும். அப்படி மகாலட்சுமிக்கு உரிய இந்த ஆந்தை படத்தோட கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அந்த மந்திரம் தான் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 1008 முறை நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா தீபாவளி நாட்களில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரே வழிபாடு நம்ம லக்ஷ்மி தேவியுடன் கூடிய ஆந்தை வழிபாட்டு மந்திர முறை. ஆந்தை மீதான நம்பிக்கை, ஆந்தை மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்மளோட சமூகத்தில் ஆந்தையை பற்றி பலவேறு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது ஆந்தை வந்து இரவின் ராஜான்னு அப்படின்னு அழைக்கிறாங்க. சகுன சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா சுபமானதாகவும் பல இடங்களில் அசுபமானதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஆந்தையை வந்து நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது இந்த ஆந்தையை நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போகிற பயணம் அதிகமாக வெற்றியை கொடுக்கும். அந்த பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்க போகுது. அதே மாதிரி ஆந்தை வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அங்கே தீவினைகள் எல்லாமே விளைவிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. தீங்கு மட்டும் விளைவிக்காமல் வீட்டில் முன்னேற்றத்தோட அதிபதியாக இருக்கிற முன்னேற்றத்தை நிறுத்துவதற்கான ஒரு இடமாகவும் இந்த ஆந்தையை வந்து கருதிட்டுருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த நிற ஆந்தையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுப மற்றும் அசுப பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளை நிறத்தில் ஆந்தையை பார்த்தோம் அப்படின்னா மிகவுமே நல்லதாக சொல்கிறாங்க. வெள்ளை ஆந்தைகள் அரிதாகவே காணப்பட்டாலையுமே அவற்றை நீங்கள் பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவடைஞ்சு வெற்றிகளை மட்டுமே அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்குமா. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நிறைவடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளை நிற ஆந்தையை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில நேர்மறை ஆற்றல்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்க போகுது. உங்களோட வீட்டில் மூதாதையர்கள் தொடர்பான பார்வை பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த வெள்ளை ஆந்தை மூலமாக உங்களுக்கு அனைத்துமே சுபமான ஒரு காரியமாக நிகழ்த்தி கொடுத்துரும். இந்த ஆந்தை மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் திடீர் மகிழ்ச்சி வந்து சேரும். பல
வழிகளில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய இடங்களில் கூட ஆந்தையை பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்னா அதுவும் சுபமானதாகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலுமே நீங்கள் நிற்கக்கூடிய இடத்துல உங்களோட வலது பக்கத்தில் ஆந்தையை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஆந்தையோட சகுனங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். இந்த ஆந்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அடிக்கிறதோ பயப்படுறதோ கூடவே கூடாது. என்ன நண்பர்களே, இந்த ஆந்தை பதிவு மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கிற ஆந்தை பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு 3 முறை தெரிவிச்சு மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோருமே பெற்றுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.